ஹாய் கைஸ் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழர். பின்னாடி பயங்கரமா குழந்தைங்களாம் விளையாண்டுருக்கு. நம்ம கொல்ல பக்கம் உட்காந்து மீன் இன்னைக்கு வெட்ட போறோம். Esa chica quiere selfie, selfie, ella quiere ver. Pa' que el CP se dé cuenta que aquí perdió esa mujer. Lo que quiere es enloquecer, ser la mujer que él quería ver. Esa chica quiere selfie, selfie, que yo parezca en él. Como que ella quiere, disfruta la noche, lo anormal. ¿Y tú qué? லண்டன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், திருப்பி கேட்பேன். ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக தான் இருக்கு, ஃபுல்லாக மீன் தான் அடிக்க வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா எடுத்து வெட்டணும். இன்னைக்கு வெட்டி முடிக்கிறதுக்குனால காலி நம்ம பாருங்க. சுறா, இந்த சுறா தான் வெட்ட போகிறோம். நம்ம ஊரில் பால் சுறா, இந்த சுறா, இந்த சுறான்னு பாங்க. ஃபஸ்ட் அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது வந்து கிங் ஃபிஷ் அப்படின்னு இந்த ஊரில் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து வஞ்சரம் வறுவலுக்கு வேறு லெவலில் இருக்கும், குழம்பும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு வஞ்சரம் வாங்கிட்டு வந்திருக்கோம், 3000 ரூபா. ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன், சுறா வந்து 250 ரூபாயில் சுறா முடிஞ்சிச்சு. ஆனால் கிங் ஃபிஷ் வந்து 3000 ரூபா ஆச்சு. வாங்க, அதனால் பெரிய கிங் ஃபிஷ். ஸோ அதை அதை எடுத்து வெட்ட போகிறேன். எங்கே இருக்குவா? ஐயா சரி, வெயிட்டாக இருக்குது, இது 4 நாள் வெட்டணும்னு நினைக்கிறேன். This is Mr. Kingfish. ஏற்கனவே இதை எடுத்தோம், எடுத்துட்டு பாதியில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை வந்து முன்னாடி கத்தி வச்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய இது மீன் வாங்கிட்டு வந்து பண்ணியிருக்கோம். என்னென்னா நல்ல ஷார்ப்பான கத்தி வேணும், இது ஷார்ப் இல்லைன்னா ஒர்க் ஆகலன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டெஸ்கோவில் போய் ஒரு இது கத்தி ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணுறோம். இது கத்தி தீட்டுறதுக்கு நம்ம ஊரில் தான் சாமம் பிடிக்கிறதுக்கு வருவாங்க, ஒரு சைக்கிளில் வருவாங்க, பின்னாடி வந்து எப்படி சுற்றுவார், சுற்றிட்டு சரணம் படுத்தி சாமம் பிடிச்சிட்டு போவாங்க. பட் இங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது, நீங்கள் தான் லக்கி அது. ஸோ ஒரு டைம் இதை வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் கழுவிக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்குள்ளே இருக்க இந்த மெட்டல் பார்ட்லாம் இருந்ததுன்னா அது ஃபிஷ்ஃபுல்லாக போயிடும். சரியா, இப்போ பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஷார்ப்னஸே சூப்பராக தெரியுது. ஆ, சூப்பராக கட் பண்ணுது. என்னென்னா அந்த எலும்பு தான், உள்ளார இருக்க எலும்பு தான் இப்போ பண்ணுறதுக்கு. இன்னும் பெரிய நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெரியது இருக்குது, இங்கே நிறைய பேர் வந்து இது வச்சுருப்பாங்க மிஷினு, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்னா இவங்க சொல்கிறேன் கடைக்காரங்க, இங்கே வந்து இந்த மெஷின் இல்லை. இப்போ வந்து இதை எடுத்துட்டு இந்த சைடில் வச்சு இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். இது என்ன கொஞ்சம் பெருசு, புதுசா? சரி, மெயினாக அந்த உள்ளே இருக்க எலும்பு தான் இதெல்லாம். ஓ வாவ், இது வேற லெவலுங்க, சரியா இருக்கு. கொஞ்சம் பெரிய பீஸா போட்டுக்கிட்டோம், ஏன்னா வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல நாங்கள். ஏன்னா சின்ன பீஸாக போட்டால் அதை கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசாகவே போட்டாச்சு, இது சூப்பராக வெட்டுது. கைக்கு பாகா இருக்க மாட்டேன், இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ்ஷு. கேமராமேன் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, தலைகீழ பிடிச்சி வெட்டிட்டு இருந்தபோது இப்படி வெட்டுங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெட்டி பார்ப்போம், இது இன்னும் கொஞ்சம் ஹோல்டிங் ஈஸியாக இருக்குது. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சால் நல்லா இருக்கும். தெனாலிராமா மாதிரி வெட்டிட்டு இருந்திருக்கேன், இவ்வளோ பாருங்க எப்போ சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து மீன் கடை வச்சுருக்கவங்க தான் சீப்பாக, டே இதுக்கு தாண்டா எங்கள்கிட்ட வரணும், நீங்கள் அதாண்ட எங்கள் எக்ஸ்பர்டீஸு அப்படின்னீங்க. கரெக்ட் தான், என்ன பண்ணுறது, ஆசைப்பட்டுட்டோம். ஈஸியாக தோணுச்சு பார்க்கும்போது, இவ்வளோ கஷ்டம். மெயினாக வந்து இதுதான் டூல் தான், இதுக்கு ப்ராப்பரான டூல் வேணும். அந்த டூல் இருந்ததுன்னா எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் மீன் சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. வாலுக்கு வர 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 உள்ளே இருக்க எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக எடுத்து முடிச்சுக்கிறோம். இதோட இந்த பெரிய மீன் முடிஞ்சிச்சு, கிழிஞ்சிச்சலாம். கடைசியாக காவு வாங்கிச்சு பாருங்கள்.
பிளட் வந்துடுச்சு. அதுவும் மஞ்சரம். ஸோ சேட். என்ன பண்ணுவோம் தெரில. ஃபஸ்ட்டு வந்து மீனை க்ளீன் பண்ணிக்குவோம் தண்ணி வச்சு. நல்லா ஜென்ஜென்று ஐயோப்பா முள். வெளியிலேயும் முள் இருக்குது, மீனுக்குள்ளார தான் முள் இருக்குன்னு பார்த்தா வெளியிலேயும் இருக்கு. நினைக்கிறேன் இந்த மீனை இது க்ளீன் பண்ணும்போது செருப்பு போட்டு தான் க்ளீன் பண்ண முடியுது. பேக் ஜோக்கா கிட்ட ஜோக்கா எனவே குத்திடுச்சு. இதுக்கு போவீங்கண்ணா ஏன்னா பேக் வாட்டர் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா இந்த மீன் கொடுப்பாங்க. அந்த மீனை வறுத்து சூப்பராக வாழை இலையில் பண்ணேன் கறி மீன் பொழிச்சது அப்படிம்பாங்க, சூப்பராக இருக்கும். அந்த ஒரு வாழை இலையிலே வச்சு சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க, சரி டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த போட்டு இதுக்கெலாம் போகும்போது அது குமரக்கம்னு நினைக்கிறேன் இல்லை, குமரக்கம்ல சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் இங்கே வருதான்னு பார்ப்போம். ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம ஊர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் இங்கே கிடைக்கிதுனா யோசிச்சு பாருங்கண்ணே, அது பெரிய விஷயம். செதில் நிறையா இருந்தாலே அது வந்து வாயில் தென்படும். ஸோ ரொம்ப க்ளீனிங் வந்து பார்த்து செய்யணும். அது கொஞ்சம் செதில் வாயில் தென்படுச்சுனாலே காலி நம்ம ஒன்றும் இல்லை, காலின்னா டேஸ்ட் நல்லா இருக்கு. அது வந்து ஒரு அருவறுப்பு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட் ஆகிடும். பாருங்க மீன் ஃபுல்லாக ரெடி. இந்த மாதிரி ஒன்று ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக மசாலாலாம் போட்டு இதை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இது பெட்டர் தான் நம்மளுக்கு முடியும். அப்படி வச்சுக்கோங்க, அப்போ எல்லாமே க்ளீன் ஆகிடும் பாருங்க. சூப்பரா செதில்லாம் பாருங்கள், சூப்பராக ஒன்றுமே இல்லை, செதில் சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான். இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அப்புறம் வறுவல் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பாம்ஃப்ரெட்டு அப்படியே ஹோச்சு போயிட்டோம் பண்ணி பண்ணி. இது பாம்ஃப்ரெட் வந்து ஈஸி, ஏன்னா வந்து இதுக்கு ரொம்ப ஸ்கேல்ஸ் இல்லை, உள்ளி இது மட்டும்தான் வெட்டணும். இதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் இதுலலாம் ஒன்றும் செதில் இல்லை, ஸோ ஈஸி. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கரை தூக்கிடும், கண்ணு பாருங்க சக்கச்சவேன்னு இருக்குது, சரக்கு போட்டுருக்கீங்க. இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப மெயினாக பார்த்திங்கன்னா குழம்போட இது ஃப்ரை தான் நல்லாயிருக்கும், அப்படி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இது வந்து ஆனால் நெய் மீனாக அடிச்சுக்க முடியாது, அது வேறு இது வேறு. தலையெல்லாம் வேறு அதே இது தான், அதே டைப்பில் தான் இருக்குது. இதுக்குன்னு ஒரு சிசர் கிடைக்கும், நம்ம வீட்டில் இருந்தது எங்கன்னு தெரியல, காணா போச்சு. இந்த சைடையும் காது செவில் எடுத்துக்கலாம். இது வேண்டாம் நம்மளுக்கு, தலை ஒல்லி உடம்பு எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் தலை எடுத்துக்கலாம்ண்ணா. இப்போது இதையும் க்ளீன் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா இது இப்படி பண்ணி இதுலேயே ஃபுல்லாக பெருசாகவே போடுவோம், ஸ்லிப் பண்ணிக்கும். சரி மக்களே இது ரெடி ஆச்சு பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனு ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இது ஃபுல்லு ஃபுல் ஃபிஷ்ஷு, இது கட் ஃபிஷ். அடுத்தது வந்து நண்டு வந்தாச்சு. ஸோ நண்டு இன்றைக்கி வேறு வேறு டிசைனில் பண்ண போகிறோம், பட் அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும். நம்ம முழுசாக பில்லிங்கேட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம், ஃபுல்லாக ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருவீங்க. ஸோ இந்த காலெல்லாம் அப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரப்பரெல்லாம் க்ளீன் பண்ணிக்குவோம். பயமாக இருக்குது, திடீர்னு ஒன்று மட்டும் உயிரோடு வந்துச்சுருந்தீங்க என்ன பண்ணுறது, சான்சஸ் அது இல்லை. ஆனால் இது லாப்ஸ்டர்லாம் போய் பார்த்தோம்ல, லாப்ஸ்டர்லாம் ஆடிட்டே இருந்தது, இன்னும் உயிரோடு தான் இருந்தது. நம்ம ஊரில் எல்லாமே நம்ம ஊரில் வைக்கும்போது இதுவும் உயிரோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, மெயினாக இந்த போர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணணும் நம்ம. ஸோ இப்படி இப்படி ஓப்பன் பண்ணது கொஞ்சம் கஷ்டம், ஸோ ஒரு காலை உடச்சிக்கணும்.
அதை வச்சே ஓப்பன் பண்ணிடலாம். கால் மெயினாக வந்து இந்த இந்த போர்ஷனை உடைக்கணும், இந்த பின்னாடி இந்த ஷெல்லை ஓப்பன் பண்ணால் தான் அது உள்ளாரேருந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதோட காலே நண்டோட காலையே உடைச்சிட்டு அதை வச்சு திறந்துக்கணும், ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய பேர் வந்து கை வச்சே ட்ரை பண்ணிங்க, ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அவ்வளோதான், இந்த கசடெல்லாம் இதில் இருக்குது. நண்டு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நண்டு என்னென்ன கறி பண்ணலாம், அப்புறம் என்ன இது நண்டு வறுவல் பண்ணலாம், நண்டு ரசம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்கள் பண்ணலாம். ஸோ ஒன்று ஒன்று அப்புறம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இந்த சைடில் இருக்கிறது இப்போது டோட்டலாக க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதை வந்து இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறதில்லை. கொஞ்சம் கல்லூரை வேலை இருக்குது. ஸோ இந்த சைடில் அப்படி தண்ணி பேசின் பக்கத்தில் வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேவையில்லாத சைட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் தேவையில்லை, இது இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறது இல்லை. தண்ணி வந்து கொண்டுக்குவோம், அப்படியே வரலாறு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதில் மெயினாக வேறு என்ன நம்ம எடுக்கணும்னா, இந்த சைடில் இருக்கிறது இந்த இந்த இது இது டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்கும், இது தேவையில்லை. ஸோ இதை எடுத்துருங்க. இப்போ இது வந்து முழுசாக அப்படியே வச்சுக்கலாம், இப்படியும் பண்ணலாம், இல்லைனா பாதி வெட்டியும் பண்ணலாம், இது உங்களுக்கு இஷ்டம். அதே மாதிரி சில பேர் காலில் எடுத்து பண்ணுவாங்க, சில பேர் கால் வச்சு பண்ணுவாங்க. நான் கால் வச்சே தான் பண்ண போகிறேன். ஸோ வச்சு அப்படியே காலோடு தான் வைக்க போகிறேன். இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம இது உடச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் உடச்சி வச்சுக்கிறோம். இது ரெண்டு தனியாக எடுத்துச்சு. அப்புறம் இதை ஹாஃபாக வெட்டணுமா என்ன, உடச்சிடுவா என்ன, ஷுவரா? இதை ஹாஃபாக வெட்டணும்னா கத்தியால் தான் வெட்டணும். ஹாஃப் ஹாஃப் ஓகேச்சு, சரியா? சைட் பண்ணிச்சு. சூப்பர். அப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது இதில் வந்து குழம்பு செய்வோம், அது அப்புறமா செய்வோம், நாளைக்கு பண்ண போகிறோம். அது தனி எபிசோட காமிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தயவுசெஞ்சு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப டயர்டாயிட்டேன். இப்போ காக்கிற என்னென்ன பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். Ella ya no quiere relación. Alguien que diga su condición. Que solamente le dé traición.